ஆண்டவர் மகிமை வச்சவமா இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திலிருந்து காலங்களிலே உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்காக இது எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபிரியாருக்கு எழுதின நிருபம் 12:12 இவ்விதமாக கூறுகிறது. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தவித்திருங்கள். அந்த வசனத்தின் இறுதி பாகம் இவ்விதமாக தெளிவாக கூறுகின்றது, ஜபத்திலே உறுதியாக தவித்திருங்கள். இன்று நம்முடைய வாழ்விலே ஜபம் ஒரு முக்கியமான அம்சமாக காணப்படுகின்றது. எந்த சூழ்நிலையிலும் நாம் ஜபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எது நடந்தாலும் ஜபம் நம்முடைய வாழ்விலே ஒரு உந்துதலாக காணப்படும், அல்லது ஒரு உந்துதலை நமக்கு கொடுக்கும். வேதத்திலே பல மனிதர்களை நாம் பார்க்கலாம், ஜபத்தினால் பெரிய காரியங்களை நிறைவேற்றினவர்கள் உண்டு. ஜபமில்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லி சொல்வார்கள். ஆம், ஜபமில்லை என்று சொன்னால் அங்கே எந்தவித காரியங்களும் நுழைய முடியும், எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்விலும் பாதுகாப்பும் அன்பும் அரவணைப்பும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு இருக்க வேண்டுமென்றால் அங்கே ஜபம் காணப்பட வேண்டும். வேதத்திலே யாக்கோபு என்ற தேவ மனிதனை குறித்து நாம் காண முடியும். இந்த யாக்கோபு தன்னுடைய அண்ணனை ஏமாற்றிவிட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு செல்லுகின்றான். அங்கே தன்னுடைய மாமனால் ஏமாற்றப்பட்டு திரும்பவுமாக தன்னுடைய தாய் வீட்டுக்கு வருகின்றான். வருகின்ற வழியிலே அவன் ஆண்டவரோடு போராடுகின்றான், ஆண்டவரோடு ஜெபிக்கின்றான். யாக்கோபு ஆற்றங்கரையிலே அங்கே ஆண்டவரோடு போராடுகின்றான், ஜெபத்திலே தவித்திருக்கின்றான். ஜபத்திலே தவித்திருக்கின்ற ஒரு குணாதிசயம் நம்மிலும் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வும் செழிக்கும். ஆதியாகமம் 32:26 விதமாக கூறுகிறது, அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீ என்னை ஆசீர்வதித்தாலொழிய உமை போக விடேன் என்றான். யாக்கோபுங்கே உறுதியாக தவித்திருக்கின்றான், அன்றவே நீ அதனை ஆசீர்வதித்தாலொழிய நான் போக விடேன், நீ அதனை ஆசீர்வதியும் நான் அப்பொழுது உமை போக விடுகின்றேன் என்று சொல். நம்முடைய வாழ்விலும் கூட எத்தனையோ இன்னல்கள் நம்முடைய வாழ்வில் வரலாம், சோல்புகள் வரலாம், சோதனைகள் வரலாம். அனைத்திலும் ஆண்டவருடைய அன்பிலே, ஆண்டவரோடு உள்ள உறவிலே இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அப்படி ஜபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். இந்திலிருந்து காலங்கள் நாம் ஜபத்திலே செலவிடுவோம். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும்.